ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நாங்கள் பூந்தமல்லி டிமார்ட்க்கு போனப்போ ஷாப்பிங் பிளாக் வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த டைமில் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் நாங்களும் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதோட ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டிமார்ட்டில் வந்து அன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம், என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இது நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிளாக் ஆகட்டும், இந்த ஷாப்பிங் ஹால் வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து என்ன மாதிரி திங்ஸ் எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிய வரும். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் என்னென்ன வாங்கினோம் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேகே, இந்த ஷாப்பிங் உள்ள திங்ஸ் போட்டு வச்சுருக்கேன்ல, இந்த பேகே பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே தான் வந்து வாங்கியிருந்தோம். என்ன ஆயிடுச்சுன்னா, நீ கிளம்பும் போது கடைசி நிமிஷத்தில் பேக் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறக்கும் மறந்துட்டு போயிட்டோம். அதனால் இந்த பேக் பார்த்தீங்கன்னா 29 ருபீஸு, அண்ட் இன்னொரு பேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்கோம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் 99 ருபீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஷாப்பிங் பேக் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னாவே ஞாபகமாக அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த பேக்கோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய குவாலிட்டியெல்லாம் கிடையாது, ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஓவர் வெயிட்லாம் போட்டிங்க அப்படின்னா இந்த பேக் வந்து கிழிஞ்சிடும். ஏன்னா அந்த அங்கே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த பேக் தான் வந்து வாங்கிடுவோம். இது வந்து 29-30 ருபீஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க. சரி ஓகே, இதுவே கரெக்டாக இருக்கும், நல்லா பெருசாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஆனால் கொஞ்சம் திங்ஸ் வந்து கொஞ்சம் லோட் ஆனதுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சைட்லலாம் வந்து கிழிஞ்சிருச்சு. ஸோ அங்கேயே நாங்கள் வந்து கிழிஞ்சனால அங்கேயே ரிட்டர்ன் கொடுத்துட்டு இங்கே வேற ஒரு பேக் வந்து வாங்கியிருந்தோம். அதனால் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மறக்காமல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எங்கள் மாதிரி மறந்துட்டு போயிட்டு அங்கே ஒரு அதுக்குன்னு ஒரு தனியாக அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி வேண்டாம். ஸோ இப்போ திங்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு கண்டெய்னரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 ருபீஸு, ஸோ 50 ரூபா. இது வந்து 2 லிட்டர் அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி வரக்கூடியது. நான் வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக கண்டெய்னர் வந்து அங்கே தேடிட்டு இருந்தேன். ஸோ நான் தேடின மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில், அந்த மாதிரி ஷேப்லலாம் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ இருந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு பாக்ஸ் வாங்கினேன். இது வந்து 50 ருபீஸ், இது 50 ருபீஸ், டோட்டலாக வந்து 100 ருபீஸ். செட் ஆஃப் 4 கூட நான் அந்த வ்ளாகில் காட்டியிருப்பேன், பட் அதோட குவாலிட்டி விட இந்த குவாலிட்டி கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த ரெண்டு கண்டெய்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அதுக்காக அந்த பர்பஸ்க்காக இந்த ரெண்டு கண்டெய்னரும் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளேட், அதிலே பார்த்துருப்பீங்க, செராமிக் தான். ஸோ மிக்கி மவுஸ் போட்ட மாதிரி. ஸோ இது வந்து அகரன் பார்த்த உடனே எனக்கு வேணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கேட்டான்னு சொல்லிட்டு அவனுக்காக தான் வாங்கினது இந்த பிளேட்டை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 299. ஆனால் இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 109க்கு தான் இந்த பிளேட் வந்து வாங்கினது. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. ஸோ கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரியாக ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸோ அதுக்காகவே வாங்கினது இந்த பிளேட் ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டர்க்கி டவல், மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் இருக்கக்கூடியது. இதில் ரெண்டு டவல் வந்து இதே மாதிரி நான் வாங்கியிருந்தேன், இன்னொன்று எடுக்கிறாயிருங்க. ஸோ இது அகரனுக்காக தான், ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விடுறதுக்காக, கொஞ்சம் சாஃப்டாக குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ இந்த பேட்டர்னில் ஒன்று, ஸோ இந்த பேட்டர்னில் ஒன்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு டவல் பார்த்தீங்க அப்படின்னா 25 ருபீஸ் தான். ஸோ இது 25-25, ஸோ 50 ருபீஸ் தான் இந்த ரெண்டு டவலும். ஸோ இது வந்து ஒன்று வாங்கியிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அகரனுக்கு வந்து லஞ்ச் டவல் வந்து கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக, இதுவும் வந்து மைக்ரோ ஃபைபர் அந்த கிளாத்தில் வரக்கூடியது தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டவல் வந்து எடுத்திருந்தோம். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 79 ருபீஸு. ஸோ இதோட டிமார்ட்டோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 ருபீஸு. ஆனால் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 90 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நான் ரெண்டு கலரில் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்பிள் ஷேட்லேயும், இந்த மாதிரி ஒரு மெரூன் ஷேட்லேயும் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டு டவல் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். இது நான் சொன்ன மாதிரி மைக்ரோ டவல், இது 79, இது 79ல வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்சில் பாக்ஸு, இதுவும் வந்து மிக்கி மவுஸ் தீம் போட்ட மாதிரி தான். இதுவும் பார்த்த உடனே அகரன் தான் கேட்டான், அவனுக்கு இன்னும் இது மாதிரி பாக்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்ததில்ல, இன்னும் குட்டி பையங்கிறனால அவனுக்கு யூஸ் பண்ணலாம் தெரியாது ப்ராப்பராக, அப்புறம் இவ்வளோ காஸ்ட்லியாக இதுக்குன்னு சொல்லிட்டு வாங்காமே இருந்தோம். சரி கேட்டான்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது வந்து 199 ருபீஸ், 200 ருபீஸ் அந்த மாதிரி வந்துச்சு.
இதில் வந்து இந்த மாதிரி ஷார்ப்னர் அதை எல்லாமே வச்சுக்கிறது ரெண்டு சைடுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, பென்னு அதுக்கப்புறம் ஸ்கேலு பென்சில் அந்த மாதிரி எல்லாமே, எரேசர் அந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கிறதுக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு பாக்ஸும் பார்க்கறதுக்கு, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் ஒன்று வந்து வாங்கியிருந்தோம். இன்னும் கொஞ்சம் பெரிய பையனானதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கிட்டோம், சரி இப்போதைக்கு கேட்டாங்கிறதுக்காக அது ஒன்று வாங்கியிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு. ஸோ இது வந்து நம்ம வெளியவோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ எதுனாலுமே சரி, நம்ம கிச்சன்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ எது எங்கேனாலும் மேக்கப் செட்டோ எங்கேனாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு இந்த பேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிட் இல்லாமல் வரக்கூடியது தான். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து 100 ருபீஸு, டிமார்ட்டோடது வந்து 89 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஒரு பேஸ்கெட் தான் வந்து வாங்கினது. இது ஒன்று வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபர்பஸிங் டெட்டால் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் எம்ஆர்பி வந்து 193 ருபீஸு, ஆனால் இது ஆஃபரில் வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, எம்ஆர்பி விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 20 ரூபா அந்த மாதிரி கம்மியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மல்டிபர்பஸிங் டெட்டால் வந்து அங்கே ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த பேக்கும் நான் சொன்ன மாதிரி அங்கே வாங்கினது தான். ஸோ எங்கேயுமே போகும்போது பேக் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க ஷாப்பிங் வந்து போகும்போது. இந்த பேக் வந்து 29 ருபீஸ்க்கு, இது அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. நம்ம ரொம்ப ஹெவி லோடு போட்டோம் அப்படின்னா கிழிஞ்சு போயிடும். ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு பேக்கில் இருக்கிறது, நம்ம நெக்ஸ்ட்டு பேக்கும் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்த பேக்கில் இருக்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹிமாலயா சோப் வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ செட் ஆஃப் 4 பார்த்திங்கன்னா 20 ருபீஸ், இதுலேயே வந்து சேவ் வந்து போட்டிருந்தாங்க, அங்கேயும் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக போட்டிருந்தாங்க. சரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சோப்பு பார்த்திங்க அப்படின்னா செட் ஆஃப் 4 இது ஆஃபரில் வரக்கூடியது வந்து வாங்கியிருந்தோம். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மைக்ரோஃபைபரு அந்த ஸ்பாஞ்சி, இது நம்ம கிச்சனில் இல்லை செல்ஃப் அந்த மாதிரி வீட்டில் எல்லாமே துடைக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்பாஞ்சி இது வந்து வாங்கியிருந்தது. இதுவுமே வந்து நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. பட் இதில் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, 100 something அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து செட் ஆஃப் 5 வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பெரிய சைஸில் வரக்கூடியது தான். ஸோ இது வந்து ஒன்று இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஜார் அந்த வ்ளாக்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து செட் ஆஃப் 4, நம்ம ஸ்பைசஸோ இல்லை மாதிரி இந்த நட்ஸோ எதுனாலுமே நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். அண்டு இதோட எம்ஆர்பி பார்த்திங்க அப்படின்னா 150 ரூபா, பட் அங்கே நாங்கள் எடுத்த ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 100 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வந்து வந்துச்சு. ஸோ 245 ml அளவுக்கு வரக்கூடியது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து இந்த ப்ளூ கலர் இதில் தான் வந்து இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. இது வந்து இரும்பில் வரும் இல்லையா அந்த மாதிரியான மூடி தான் இது. ஸோ ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா வந்து அந்த மாடலே பார்த்திங்க அப்படின்னா க்யூட்டாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதனால் இந்த செட் ஆஃப் 4 வந்து வாங்கியிருந்தேன். ஏதாவது ஸ்பைசஸோ இல்லை அதில் சொன்ன மாதிரி நட்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்கிறதுக்காக இந்த செட்டு வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் ஜார் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 79 ருபீஸ் தான். ஸோ இது வந்து 500 ml நான் வந்து வாங்கியிருக்கிறது. இதுலேயே வந்து 900 ml, அதுக்கப்புறம் அதை விட 1 லிட்டருக்கு மேலே இருக்கக்கூடியது அந்த மாதிரி பெரிய 3 சைஸில் இருந்துச்சு. நான் வந்து சின்ன சைஸில் வந்து ஒரே ஒரு ஜார் மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ இது மூடியும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மேலே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த துரு பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. ஸோ ஈஸியாக க்ளோஸும் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது உள்ளே இருக்கான்னு பார்க்கறது கண்ணாடி, ஆக்சுவலி இப்படி மேலே பார்க்குறதுக்கும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நல்லா ஏர் டைட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த ஜார் வந்து ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் அகரன் வந்து டாய்ஸ் வேணும் டாய்ஸ் வேணும்னு சொல்லி ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தான். நான் அதிலே காட்டியிருப்பேன். இது வந்து அந்த ரோபோ கார் மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த கார்லாம் போகும் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஓடக்கூடியது தான். நல்லா இழுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா போகும். இந்த பட்டன் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து ரோபோ மாதிரி இருக்கும்.
ஸோ இதையும் வந்து நம்ம அப்படியே வந்து ஓட்டலாம், கார் ஓடும். இதை வந்து நல்லா வந்து அமுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து லாக் ஆகிடும், திரும்ப இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 179 ரூபாய், இதோட ப்ரைஸ் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 179 ரூபாய். இது வந்து ஒத்தா தான் தெரிஞ்சுது. ஸோ இதை விட பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பெருசாக குழந்தைங்க விளாட்ற அளவுக்கு எனக்கு தெரியல எதுவுமே. சரி, அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கார் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்காக வந்து வாங்கியிருந்தோம். இந்த ஒன்று அண்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து ஒன்று வாங்கினேன். ஸோ இதுலேயே வந்து ஒயிட்டு கிரேவும் தான் இருந்துச்சு. ஸோ அதை விட எனக்கு கிரே கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறதுனால இந்த கலரில் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து 100 ருபீஸ், இது வந்து 89 ருபீஸ்க்கு டிமார்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அதனால் இது ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் அதே மாதிரி தான், நம்ம மல்டி பர்பஸாக எங்கே வேணால் ஸ்டோரேஜ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்கெட் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து அகரனுக்கு அங்கே ஒரு 3 டிஷர்ட்ஸ் வந்து எடுத்திருந்தேன், கொஞ்சம் பெரிய சைஸில் தான் எடுத்திருக்கேன். அவனுக்கு வந்து இப்போ தான் வந்து 3 செப்டம்பர் வந்தால் தான் 4 வந்து கம்ப்ளீட் ஆகுது, 3 to 4 அதுதான் வந்து அவனுக்கு கரெக்டாக இருக்கும். பட் அங்கே வந்து 3 to 4 வந்து கரெக்டாக எனக்கு டிஷர்ட்ஸ் வந்து செட் ஆகவே இல்லை, எல்லாமே 4 to 5 தான் கிடச்சிது. பட் டிஷர்ட்ஸும் கொஞ்சம் அழகாக தான் இருந்துச்சு. சரி ஓகே இருக்கட்டும், பெரிய சைஸ்லேயே அவன் எப்படியும் உடம்பு வராது பட் ஹைட் ஆகிடுவான் அப்படிங்கிறனால எடுத்துக்கலான்னு எடுத்துட்டேன். எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 179 ரூபாய், ஆனால் டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 149 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வாங்கினதான் இந்த ஒரு க்ரீன் கலர், ஒரு பேஸ்டல் க்ரீன் மாதிரி, ஒரு பியூர் டார்க் க்ரீன் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இதில் வரக்கூடியது. இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் போட்டிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்த்த உடனே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று பிக் பண்ணேன். அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் டிஷர்ட்டு. ஸோ இதுவுமே வந்து பெரிய சைஸ் தான், 4 to 5 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் ஏஜில் தான் வந்து கிடச்சிது, சின்ன சைஸில் வந்து கிடைக்கல, எம்என்எம் அப்படிங்கிற பிராண்டோடது. அண்ட் இதோட ப்ரைஸும் சேம் அதே தான், 179 வந்து எம்ஆர்பி, இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 149 ருபீஸு. ஸோ இந்த டிஷர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் ரொம்ப சூப்பராக கூலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, கலரும் ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் குழந்தைங்களுக்கு பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன டிஷர்ட்ஸ் என்ன கலரில் போட்டாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது. நெக்ஸ்ட் இந்த நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் வரக்கூடிய இந்த டிஷர்ட், இதுவே எம்என்எம் அப்படிங்கிற பிராண்டோட தான், இதுவும் 4 to 5 இயர்ஸில் தான் சேம், இதுவுமே வந்து 149 ருபீஸு. ஸோ ஈச் மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா 150 ரேஞ்சில் வந்து டிஷர்ட்ஸ் வாங்கினா குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நான் அதனால தான் இதை வந்து திக் பண்ணதுக்கான ரீசனே வந்து அதுதான், குவாலிட்டி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது, திக்காக இருக்குது குவாலிட்டி. அண்ட் இந்த பேட்டர்ன்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ கலரும் வந்து அவங்கக்கிட்ட இல்லை, சரி ஓகே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த 3 டிஷர்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அகரனுக்காக வந்து வாங்கியிருந்தது. அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோர் மேட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த மேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலை வந்து வரக்கூடியது டோர் மேட்டு. டோருக்கும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் எதுக்கிட்ட எங்கே போடணுனாலுமே இந்த மேட்டு வந்து போட்டுக்கலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்டி ஸ்லிப் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான், 239 ரூபாய். ஏன் அப்படின்னா இது வந்து மெஷின்லேயும் வாஷ் பண்ணிக்கலாம், ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம். ஒரு சிலதெல்லாம் நான் காட்டியிருப்பேன் அந்த வ்ளாகில், அதில் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து மெஷின் வாஷ் வந்து பண்ண முடியாது, நார்மலாக ஹேண்ட் வாஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும், லைஃப் வந்து கிடைக்கும். இது வந்து நார்மலாக எல்லாத்துலேயுமே வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து போட்டிருக்காங்க, எப்படி வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் குவாலிட்டி அண்ட் இந்த பேட்டர்ன் கலர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரி ஓகே இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இந்த மேட்டு வந்து ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, குவாலிட்டியும் பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு. அண்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த சுகர், இது வந்து அங்கே காட்டியிருப்பேன், இது வந்து 38 ருபீஸ் தான், 50 ருபீஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி. பட் அந்த ஆஃபர் ப்ரைஸில் வந்து டிமார்ட்டோடதில் வந்து 38 ருபீஸ்க்கு இந்த 500 கிராம் சுகர் வந்து ப்ரௌன் சுகர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒன்று. அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நட்ஸு, இது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நட்ஸு, டிமார்ட்டோட இது தான். ஸோ 500 கிராம்ஸு மிக்ஸ் பண்ண எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி வந்து 314 ரூபாய், பட் அங்கே ஆஃபர் ப்ரைஸில் வந்து 200 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பேக் வந்து நான் எடுத்திருந்தேன். இதில் வந்து ட்ரை டேட்ஸ் இருக்குது, முந்திரி, அதுக்கப்புறம் கிரேப்ஸு, அந்த மாதிரி எல்லாமே வந்து பாதாம்,
எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தனித்தனியாகவும் இருந்துச்சு ஆஃபரில், நான் வந்து மிக்ஸ் பண்ணியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேக் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒன்று. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எடுத்திருந்த இந்த ஜீனை, ஸோ இந்த கலர் கொஞ்சம் லைட் ஷேடு தான், வீடியோவில் மேபி கொஞ்சம் டார்க்காக தெரியலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஏகேஜி அப்படிங்கிற இது பிராண்டோடது. இதோட ப்ரைஸ் வந்து 399 அப்படிங்கிற டிமார்ட்டோட ஆஃபர் ப்ரைஸில் தான் இது வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து நார்மல் ஜீன் சைஸில் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைப்பு தான். ஸோ நல்லா இருந்துச்சு கிளாத்தும் பார்க்குறதுக்கு. நாங்கள் கொஞ்சம் டார்க் வந்து நான் சொன்ன மாதிரி கலர் மேபி ஃபேட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் பார்த்திங்கன்னா எடுக்கலை. இதுவும் வந்து இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல, யூஸ் பண்ணி ஒரு தடவை வாஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேபி ஒரு ஐடியா கிடைக்கும் வந்து இந்த பிராண்டோடது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். அதனால் இப்போதைக்கு ஒரு ஜீன் இருக்கட்டும், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னா இன்னொன்று வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒன்று மட்டும் ட்ரையல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜீன் மட்டும் வாங்கினோம். 399 ப்ரைஸில் வந்து வந்துச்சு. ஸோ சைஸும் வந்து நிறைய நமக்கு ஏது சைஸில் எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இந்த ஜீன் ஒன்று வந்து வாங்கினது. அண்டு இந்த பேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் பேக்கும் வந்து அங்கே வாங்கினது தான். இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டி, நல்லா திக்கான ஒரு குவாலிட்டி. இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ், கிட்டத்தட்ட ரவுண்டாக பண்ணோம்னா 100 ருபீஸ்க்கு இந்த பேகு. நல்லா பெரிய சைஸ் தான் இந்த பேகு. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்துருந்தோம் அப்படின்னா எல்லா திங்ஸும் இந்த ஒரு பேக்லேயே வந்து வச்சுருந்துருக்கலாம். நாங்கள் இந்த பேகு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லை. அதனால் இந்த 30 ருபீஸில் இருந்த இந்த பேக் தான் ரெண்டு பேக் வந்து எடுத்துக்கிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் போடும் போது கிழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால திரும்ப போயிட்டு பில்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப எகெயின் உள்ளே போயிட்டு இந்த பேக் வந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் போட்டோம். ஸோ இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஆனால் ஹேண்டு நல்லா பெருசாக லென்த்தாகவும் இருக்குது. ஸோ நம்ம வேறுங்க ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேக்கும் வந்து ஷாப்பிங் பேக்கும் சேர்த்து தான் அங்கே வந்து வாங்கினது. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் ரீசெண்டாக டிமார்ட் போனப்போ பர்ச்சேஸ் பண்ணது. அண்ட் இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா, இந்த ப்ரைஸுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி டிமார்ட்டில் வந்து ஷாப்பிங் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து எங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.